ரீசெண்டாக வந்து நீலாங்கரை வரைக்கும் வந்தேன். நைட் டைம் ஆச்சு, எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன். அப்போ தான் இந்த துபாய் கிச்சன் பார்த்தேன், பேர் நல்லா இருக்கு, அதுக்காகவே உள்ளே போய் ட்ரை பண்ணலான்ட்டு உள்ளே போய்ட்டேன். ஃபஸ்ட்டு அந்த மெனு கார்டை பார்த்து சரி டிஃப்ரெண்டாக ஐட்டம்ஸ் தான் ட்ரை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க துபாய் ஷவர்மான்னு வந்துச்சு, அதை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். நம்ம துபாய் ஷவர்மா இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, சென்னையில் எங்கேயும் நினச்சி சரி ஃபஸ்ட்டு அந்த துபாய் ஷவர்மா தான் ட்ரை பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டு சரி சாப்பிட்ட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நினச்சா, அந்த ஒரு நார்மல் ஷவர்மாவில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வச்சு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இது வேறு துபாய் ஷவர்மானே சொல்லி ஏமாத்துறீங்க நினச்சிக்கிட்டு சரி அடுத்தது என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன். சரி தந்தூரி ஆர்டர் பண்ணேன், தந்தூரிக்கு வந்து கூட மின் சென்னி கொடுத்துருந்தாங்க. சரி தந்தூரி என்னென்னு ட்ரை பண்ணேன், அது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ஆயிலாக இருந்துச்சு, மற்றபடி டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃபிஷ் ஃப்ரை ஒன்று வாங்கினேன், அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ஃபிஷ்ஷோட வீச் ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் அடிச்சுது, ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பிரியாணி வாங்கினேன், துபாய் பிரியாணின்னு சொன்னனால துபாய் பிரியாணி வாங்கினேன். மட்டன் இருக்கான்னு கேட்டேன், மட்டன் காலி ஆச்சுனாங்க. சரி சிக்கனை வாங்கினேன், அந்த சிக்கன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரைஸ் வந்து நல்லாவே குழஞ்சிருச்சு, ஏதோ தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் சிக்கன் நல்லாவே குக் ஆயிருந்தது. அது ஓவராலாக அந்த கடையில் வந்து எல்லாமே வந்து சும்மா பேருக்கு மட்டும் பேரை மட்டும் மாற்றி வச்சு மற்றெல்லாம் ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு நார்மல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பேரண்டோட பேரை வெளியில் பார்த்துட்டு உள்ளே வந்து மொக்க வாங்கினதான் மிச்சம் மக்களே. நீங்கள் இந்த மாதிரி மொக்க வாங்கிக்கலாம், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. என்னோட சந்திக்கிறேன், பை மக்களே.